கதிரவன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மட்டற்ற மகிழ்ச்சி. உணர்ச்சி மேலாண்மை அப்படிங்கிறத பற்றி தான் நான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலைக்கணும்னா, மற்றவர்களோட உறவு சீராக இருக்கணும்னா, அதுக்கு அடிப்படைங்கிறது நம்முடைய உணர்ச்சிகளை எப்படி நம்ம மேலாண்மை செய்கிறோம் அப்படிங்கிறது தான். இதில் முக்கியமான ஒரு வாக்கியத்தை அடிக்கடி சொல்வேன், யூ ஷுட் நாட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், யூ ஷுட் மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ். அதாவது உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்த அது தண்ணியில் அமைக்கி வச்ச ரப்பர் பந்து போல் திரும்ப இந்த பக்கம் அப்படி மேலே வந்துடும் அது. என்ன, அதனால் நீங்கள் வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் நாம் எப்பொழுதுமே நம்முடைய உணர்ச்சிகளை மேலாண்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு முக்கியமான கல்வியாக நான் பார்க்குறேன். அதாவது ஒரு ஒரு 5 வயது 6 வயது பிள்ளைகள்லேருந்து ஒரு பெரிய நாட்டையே நிர்வகிக்கிற ஒரு தலைமை அமைச்சரோ அல்லது அதிபரோ அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய தலைவரோ அல்லது ஒரு குடும்பத்தினுடைய தலைவரோ ஒரு குழுவினுடைய தலைவர் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒற்றை பொருள் என்ன தெரியுமா? கற்றுக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒற்றை செய்தி என்ன தெரியுமா? அதுதான் இந்த உணர்ச்சி மேலாண்மை என்பது. அதில் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடாது. கோபமா? கட்டுப்படுத்துவதை விட சற்று நிதானித்து, என்ன நடக்கிறது, எனக்குள்ள கோபம் வருது, ஏன் கோபம் வருது, இந்த மாதிரி வந்ததுனால கோபம் வருது இப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போதே, எப்படி மருத்துவர்கள் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அதை அங்கம் அங்கமாக தனித்தனியாக பிரித்து வெட்டி எல்லாம் பார்க்கிறார்களோ, அப்படித்தான் இந்த உணர்ச்சிகளை நாம் பிரித்து வெட்டி பார்க்க வேண்டும். அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அறிவியலை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு உணர்ச்சிகளால் ஏற்படுற சிக்கல்கள் எல்லாம் தானாகவே போயிடுது. நம்ம கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் நம்முடைய ஆளுகைக்குள்ளேயே இருக்கும், நம்முடைய மேலாண்மைக்குள்ளேயே இருக்கும், கண்ட்ரோல் இல்லாது. அதே மாதிரி சில உணர்வுகளை நம்ம கடந்து போகிறதுக்கும் கற்றுப்போம். எனவே உங்களுடைய உணர்ச்சிகளை எதையுமே கட்டுப்படுத்தாமல் மேலாண்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய இன்றைய பகிர்வு. நிபந்தனையற்ற அன்புடன், இன்ஸ்பைரிங் இளங்கோ.